anni di casa tua. இந்த மாதிரி ஒரு கிண்ணத்துல 6 கப் ஆஃப் வாட்டர் ஊத்திட்டு இன்ஜெக்ஷன் ஸ்டவ் இல்லனா சாதா ஸ்டவ்ல நீங்க வந்து இந்த மாதிரி 6 கப் ஆஃப் வாட்டர் ஊத்திக்கோங்க. அத ஊத்திட்டதுக்கு அப்புறம் இந்த பப்பாயாவை இதுக்குள்ள போட்டுருங்க. இத வந்து நல்லா mix பண்ணிட்டே இருக்கணும். mix பண்ணிட்டதுக்கு அப்புறம் இன்னொரு கிண்ணத்துல இந்த மாதிரி 1 கப் ஆஃப் sugar ஊத்திட்டு அதே கப்ல 1 கப் ஆஃப் தண்ணி ஊத்திடணும். இது நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அந்த ஊற வச்ச அந்த பப்பாயாவை இதுக்குள்ள போட்டுடலாம். இது வந்து ஒரு கம்பி பாகு வர வரைக்கும் நல்லா mix பண்ணிட்டே இருக்கணும். பாருங்க இந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா mix பண்ணிட்டே இருங்க. நான் இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட் கலர் ஆட் பண்ண போறேன். கிரீன், ரெட் அண்ட் எல்லோ ஃபுட் கலர் தான் நான் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க என்ன கலர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இது ஏன் ஆட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும், சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதுக்காக தான் நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வேற வேற ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கலர் எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி அந்த ட்ரூட்டி ஃப்ரூட்டி எல்லாத்தையும் ஒரு பிளேட்ல போட்டு நல்லா காய வச்சுருங்க. ஒரு 10 to 20 minutes நல்லா காய வச்சுருங்க.